அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தொளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே நமது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலின் இன்றைய ஆடியோவின் தலைப்பு நவராத்திரி முதல் நாள் பூஜை அன்பு சொந்தங்களே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நவராத்திரிக்கு ஒன்பது நாட்களும் எந்த மாதிரி பூஜை செய்யணும் ஒவ்வொரு நாளும் எப்படி பூஜை செய்யணும் தனித்தனி ஆடியோக்கள் வரும்னு அதனுடைய விளக்கத்தை இதில் கொடுக்குற ரொம்ப எளிய முறை நீங்கள் வழக்கம் போல் எப்படி கொலு வைத்து சாமி கும்பிட்றீங்களோ அப்படி கும்பிட்றவங்க அதை கும்பிடுங்க இல்லை அதையும் கும்பிட்டுட்டு இதையும் செஞ்சிங்கனாலும் சந்தோஷம் இல்லை எங்களால் ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கு இதை மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிறோன்னா இதை மட்டும் செஞ்சாலே அதை விட நூறு மடங்கு பவர் அதிகமான ஒரு விஷயம் இது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதற்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது நவராத்திரிக்கு உங்கள் வீட்டில் நவராத்திரி முதல் நாள் கலசம் கட்ட வேண்டும் நவராத்திரி கலசம் எப்படி கட்டுறதுன்னு ரொம்ப தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அருமையான ஒரு கலச முறை அந்த ஒன்பது நாட்களும் அந்த கலசம் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு முறை கட்டிட்டீங்கன்னா ஒன்பது நாட்கள் இருந்து பத்தாம் நாள் தான் அதை எடுக்கணும் தெளிவாக கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோவை கேட்கலின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் நவராத்திரி கலசம் கட்டும் முறை அதை முழுமையாக கேளுங்கள் முழுமையாக கேட்டுட்டு இந்த நவராத்திரிக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த பூஜையை செய்யுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க நல்ல பலன் கிடைக்கும் அதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஒரு நல்ல விஷயத்த ஒரு பத்து பேருக்கு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்களா அதில் வர பலனும் சேர்த்தி கிடைக்கும் நான் ஆனதன் விஷயம் நிறைய பேர்த்துக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நிறைய ஆடியோக்கள்ல இந்த ஆடியோவை குறிப்பாக ஷேர் பண்ணுங்கன்னு ஒரு சில குறிப்பிட்ட ஆடியோக்களை சொல்லுவேன் அந்த மாதிரி இப்போ இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க என் அன்பு சொந்தங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சிறுவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் இதை ஒரு இருபது பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் என்னை என்ன வேணால் நினச்சிக்கோங்க நல்லது நடக்கும் இந்த நவராத்திரி பூஜை பல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு பூஜை நவராத்திரி என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வருடம் நவராத்திரி ஆரம்பிக்குது பூஜைக்கு உள்ள போகிறதுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள நினச்சிங்கன்னா நான் எடுக்க முடியாது அதனால் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாகவும் எஸ்எஸ் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் நான் கட்டாயம் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும் போது பதில் தரேன் என்னுடைய வேலை பலு அந்த மாதிரி அதே மாதிரி நவம்பர் மூணாம் தேதி வந்து நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான கண்களை வைத்து காரியங்களை சாதிக்கும் நோக்கோர் மக்களையின் முதல்நிலை பயிற்சி முகாம் நவம்பர் பத்தாம் தேதி ஒரு நாள் ஜோதிட பயிற்சி முகாம் அதுபோக அடுத்த மாதம் அக்டோபர் பதிமூணாம் தேதி நடைபெறக்கூடிய மந்திர வித்தையின் செயல்முறை பயிற்சி முகாம் இதிலெல்லாம் கலந்துக்க ஆசைப்படுறவங்க உங்கள் பெயரை வாட்ஸ்அப் மூலமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தையும் கட்டண விவரத்தையும் தருகின்றேன் நவராத்திரி முதல் நாள் நவராத்திரியின் முதல் நாள் புரட்டாசி மாதம் பன்னெண்டாம் தேதி பிரதமை தேதியில் ஞாயிற்றுக்கிழமையில் வருது அந்த அன்னைக்கு அம்பாவை நம்ம என்ன சொருவமாக கும்பிட போகிறோம்னா மகேஸ்வரி தாயாராக வணங்க போகின்றோம் வழக்கம் போல் கொழு வச்சுருக்கவங்க கொழு வச்சுக்கோங்க கொழுவுக்கு வசதி இல்லாதவங்க இந்த கலசை வச்சுக்கோங்க குறிப்பு குழு வச்சுருக்கவங்களும் நான் சொன்ன அந்த தெய்வீக கலசத்தை வைக்கணும் அப்போனா தான் பரிபூர்ணமாக இருக்கும் நல்ல பவராக இருக்கும் இந்த வருஷம் இதை செஞ்சு பாருங்கள் ரைட் மகேஸ்வரி தாயாரை நம்ம வணங்க போகிறோம் அம்பாளுக்கு என்ன வேணும்னா வழக்கம் போல் கலசத்தை வச்சுக்கோங்க மல்லிகைப்பூ அரளிப்பூ சேகரித்து வச்சுக்கோங்க முதல் நாள் மல்லிகைப்பூ அரளிப்பூவை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிரசாதமாக வெள்ளை கொண்டை கடலை சுண்டல் குறிப்பு தெளிவாக சொல்கிறேன் முதல் நாள் பிரசாதம் வெள்ளை கொண்டை கடையில் சுண்டலும் சர்க்கரை பொங்கலும் வைத்து கொள்ளுங்கள் இவ்வளோதாங்க மற்றபடி நெய் தீபமோ நல்லெய் தீபமோ ஏற்றி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க சுமங்கலையை ஒரு நாலு பேர்த்தை வரவைங்க உட்காந்து அம்பாளுக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே ஏழரை மணிக்குள்ளே சாமி கும்பிட்டுருங்க ஏழரை மணிக்குள்ளே முடிஞ்சு எட்டு மணிக்குள்ளே கும்பிட்றது நல்லது நைட் டியூட்டி போயிட்டு வரவங்க சாரி இப்போ டியூட்டி முடிஞ்சு ஏழு மணிக்கு மேலே வரவங்க ஒன் எட்டரை மணிலேருந்து ஒம்பது வரைக்குள்ளே கும்பிட்டுருங்க இந்த ரெண்டு டைம் நல்லா சிறந்த டைம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கலசத்துக்கு முன்னால் ஊதுபத்தி கலப்புறம் காட்டிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி இருக்கணும் அனைத்து பெண்களும் சேர்ந்து நான் சொல்ற மந்திரங்களை சொல்லி அம்பாளுக்கு பூஜை செய்யணும் என்ன மந்திரம்னா ஓம் மகேஸ்வரி தாயே நமோ நம ஓம் மங்களம் தருபவளே நமோ நம ஓம் தடை நீக்கி அருள் பொறிவாய் நமோ நம இவ்வளோ சிம்பிள் ரொம்ப எளிமையான மந்திரம் எத்தனை பேர் உட்காந்துன்னா எல்லாருக்கும் இதை எழுதி படிக்க சொல்லுங்கள் ஓம் மகேஸ்வரி தாயே நமோ நம ஓம் மங்களம் தருவகளை நமோ நம ஓம் தடை நீக்கி அருள் புரிவாய் நமோ நமன்னு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நல்லா சத்தமாக பாடணும் பாடப்பாட கல்புர தீபம் அணையக்கூடாது யாராச்சும் ஒருத்தரை பொறுப்பாக பார்த்துக்க சொல்லுங்கள் பாட்டிட்டு அந்த ப ஒவ்வொரு வாட்டியும் பாடப்பாட மல்லிகை அரளி பூக்களை அம்பாள் மேலே போடணும் குழு வச்சுருந்தா குழு மேலே போடுங்க கோளு இல்லைன்னா கலசத்து மேலே மட்டும் போடுங்க படம் வச்சு கும்பிடணுன்னு அவசியம் கிடையாது கலசத்து மேலே கூட இதை போட்டுட்டு அம்பாளை மகேஸ்வரி தாயாக வணங்கி ஊதுபத்தி கல்புரம் காட்டிட்டு அந்த பிரசாதத்தை சுவாமிக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணி வச்சு விளாவணும் பிரசாதத்தை சுவாமிக்கு அர்ப்பணிச்சுட்டு எல்லோருக்கும் அந்த பிரசாதத்தை பகிர்ந்து கொடுங்கள் நீங்களும் சாப்பிடுங்க அவ்வாறு சாப்பிட்டுட்டு முதல் நாள் பூஜையை நிறைவு செய்யுங்கள் முதல் நாள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் வரவங்களுக்கு குங்குமம் கொடுங்க இறுதி நாள் அது பத்தாவது நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒம்பது நாள் என்ன செய்யணுங்கன்னா அடுத்தது நான் சொல்கிறேன் இந்த ஆடியோ கேட்டுட்ருக்கோங்க முதல்ல நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதை வந்து லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சி நான் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருந்தாலும் அடுத்தது நான் போடுற விஷயம் உங்களுக்கு வந்து சேரும் நவராத்திரி முதல் நாள் பூஜை ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குங்க இரண்டாம் நாள் பூஜை எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் அன்பு சொந்தங்களே தினமரு மந்திரம் ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் வர ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கிறேன் வர ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது கடைசி நாள் வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களும் தினம் தினம் சொல்ல வேண்டிய மந்திரங்களை அனுப்பி வைக்கப் போகிறேன் சேவை கட்டணம் முன்னூறு தேவையில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நமது ஆனந்த ஆன்மீக சேனலில் ஒரு அருமையான ஆடியோ இன்றைக்கி பதிவிட்டுருக்கேன் பாருங்கள் வீடியோவாக வீடியோவாகவே பதிவிட்டுருக்கேன் என்னென்னா கந்திருஷ்டி போகிறதுக்கு எலும்புச்சம்பளத்தை குழந்தைங்களுக்கு எப்படி சுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் கொடுத்துருக்கேன் ஆனந்த ஆன்மீகம் அந்த சேனலுக்கு போய் பாருங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூட அதில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த சேனலில் போய் பாருங்கள் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு திருஷ்டி போடுங்க நிச்சயமாக திருஷ்டி விலகும் மீண்டும் வார்த்தை ஆன்மீகத்தை சந்திக்கிறேன் ஆனந்தம் மரட்டும் ஆனந்த வழி பரவட்டும்